ஆன்லைன் ரம்மி ரத்து செய்யாதது ஆளுநரின் குற்றமா? அரசு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதது ஏன்? எதற்கெடுத்தாலும் ஆளுநரின் மீது குற்றம் சுமத்தி ஆளுநர் பதவியே அவசியமில்லாதது என்ற வன்மத்தை கக்கி வரும் ஆளும் அரசு ஆன்லைன் ரம்மி குறித்த பல தகவல்களை சரியாக வெளிப்படுத்தாமல் மக்களை முட்டாளாக்க நினைப்பது வெளிப்படையாகவே பேசுபொருளாகி உள்ளது. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதித்து அவசர கால சட்டத்தை கொண்டு வந்த ஆளும் அரசு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் இருந்தும் அதை செய்ய முயலாதது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி எனப்படுவது ஒரு வகையான திறன் சார்ந்த விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதால் இது சூதாட்டம் என்ற பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட முடியாது என்பதே சட்டமாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆன்லைன் ரம்மி தடை குறித்த கேள்விகளுக்கு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத நிலையில் தடை என்பதே தேவையற்றது என்று அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆளுநர் சில திருத்தங்களை குறித்து விளக்கம் கேட்டுள்ளதாக மட்டுமே தெரிவித்து ஒப்புதல் அளிக்கவில்லை என குறை கூறி வருவது வேடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் கொண்டுவரப்பட்ட ஆன்லைன் ரம்மி தடை சட்டங்களை அந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் முன்னரே ரத்து செய்துவிட்ட நிலையில் மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம் ஆகிய மூன்று மாநிலங்களும் ஆன்லைன் ரம்மிக்கான ஒழுங்குபடுத்தும் சட்டத்திருத்தங்களை உருவாக்கி அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குமுறைப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி 2021 ஜனவரி மாதமே மத்திய அரசு பல வழிகாட்டுதல்கள் அளித்த பிறகும் அவற்றை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு நடைமுறைப்படுத்தாதது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இந்த விளையாட்டுகள் இணையத்தின் மூலமாக விளையாடப்படுவதால் இது மத்திய அரசு பட்டியலில் இடம்பெறும் என்பதையும் பாராளுமன்றம் மட்டுமே இதற்கான மேலான தடை சட்டத்தை உருவாக்க முடியும் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்திருந்தும் மாநில அரசு சட்டமியற்ற முற்பட்டிருப்பதாக கூறி வருவது வேண்டுமென்றே தவறான செய்திகளை பரப்பும் நோக்கம் என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஆளுநரும் மத்திய அரசும் எதை செய்தாலும் அதற்கான உள்நோக்கம் கற்பித்து பொய்ப்பரப்புரை உருவாக்கி வரும் திராவிட கூட்டணி கும்பல் ஒருபுறம் புலம்பிக் கொண்டே இருந்தாலும் மக்கள் இதை புரிந்து கொண்டு தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் பக்கபலமாயிருக்க வேண்டும் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.